அகிம்சையை போதித்த காந்தியின் வழியில் பூரண மதுவிலக்கை முன்னிறுத்தி போராடிய சசி பெருமாளின் மறைவுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் பல்வேறு பெண்கள் அமைப்பினர் கூடி அஞ்சலி செலுத்தினர். இன்றைக்கு பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. இது இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு அரசியல் கடமை. அந்த கடமையை இதுவரை நிறைவேற்றுவதற்கு தவறி இருக்கின்ற தமிழக அரசு. ஏனென்றால் இன்றைக்கு ஆட்சிக்கு வருபவர்கள் சாராய கம்பெனிகள் அல்லது பிராந்தி கம்பெனிகளுடைய உரிமையாளர்கள் என்பதுதான் மிக கேவலமான, மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம். இந்த நிலையில் இன்றைக்கு மக்களை மதிமயக்கத்தில் வைத்துக்கொண்டு வறுமையையும் குழந்தை தொழில் முறையையும் பெண்கள் மீதான வன்முறைகளையும் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அநீதிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மது விலக்குக்காக நாங்கள் நிச்சயமாக பணி செய்வோம், தொடர்ந்து போராடுவோம். காந்திய கொள்கையை கடைபிடித்த மனிதனுக்கு இந்த அரசு கொடுத்த பதில் மரணமாக இருந்த போதும், சசி பெருமாளின் மரணம் மதுவிற்கு எதிரான போராட்டத்தை பல்வேறு தரப்பு மக்களிடம் வலுப்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஷ்ணுபிரியா, ரெட்பிக்ஸ் நியூஸ்.